கருவறை முதல் கல்லறை வரை வாழ்வியல் முறைகள் அனைத்தும் இயற்கையை சார்ந்தே அமைந்திருந்தது. நிலம், நீர், காற்று என அனைத்தையும் கடவுளாக வைத்து வழிபட்ட நமது முன்னோர்கள் ஆலமரம், அரசமரம், வேப்பமரம், வில்வம் என கோவிலுக்கு ஒரு மரத்தை வைத்து ஸ்தல விருட்சமாக வணங்கி விழா எடுத்தனர். கதைகளும் காவியங்களும் அதை ஒட்டியே எழுதப்பட்டன. மரங்களே மலையின் விதைகள் என்பதை உணர்ந்த நமது முன்னோர்கள் காடுகளை காப்பாற்றி தலைமுறையை வாழ்வித்தனர். சுகாதாரமான மேம்பட்ட சூழலில் இயற்கையுடன் இணைந்தே வாழ்ந்தனர். ஆனால் நாகரிக வளர்ச்சியிலும் பொருளாதார தேவையின் பொருட்டும் மனிதன் கிராமத்தை விட்டு இடம்பெயர்ந்து நகர பகுதிக்கு வந்தான். கால மாற்றத்திலும் குடும்ப சூழலிலும் இயற்கையுடனான அவனது உறவில் விரிசல் ஏற்பட்டது. மீன்பிடித்து சாப்பிட்ட குளமும் ஏரியும் கண்மாயும் ஆறுகளும் நீரில்லாமலும் மணல் இல்லாமலும் சூழல் மாறுபாட்டில் சுடுகாடலாக மாறிவிட்டன. ஒரு தனிநபரின் பொருளாதார வளர்ச்சிக்காக இயற்கை சிதைத்தல் தவிர்க்கப்பட வேண்டும். எந்திரமயமாதலும் புகையும் இறைச்சலும் சிட்டுக்குருவிகள் பூச்சிகளை மட்டுமல்ல நம்மையும் பாதித்து வருகின்றன. மனித தேவைகளை தாண்டி இப்போது விளம்பர திருப்தியே மாசுபடிந்த உலகத்தை உருவாக்கி மாய சமூகத்தை உருவாக்கியுள்ளது. ஏறக்குறைய உலக இயற்கையை முழுவதுமாக ஆக்கிரமித்து பயன்படுத்திவிட்டோம். காடுகள் மலையை தருவதுடன் மண் அரிப்பை தடுக்கிறது. பூமியின் தட்பவெப்ப நிலையும் பாதுகாத்து மலை தரும் கடவுளாக உள்ளது. மனிதனை தாக்கும் நோய்களுக்கான மருந்துகள் 75% காடுகளிலிருந்தே கிடைக்கின்றது. பெருகிவரும் மக்கள் தொகையும் மனித கலாச்சார மாற்றமும் தான் இயற்கையின் இடர்பாடுக்கு காரணம். உணவு முறை மாற்றத்தால் சத்தான நமது அரிசி, சோளம், கம்பு, கேழ்வரகு, திணை இவை அனைத்தும் குறைந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பீட்சா, பரோட்டா என மைதாவில் தயாரிக்கப்படும் உணவு முறைகள் அதிகரித்துவிட்டன. சில இடங்களில் இயற்கை அங்காடிகள் மூலம் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள், உணவுப் பொருட்கள் விற்பனைக்கு தொடங்கியுள்ளது. நல்ல மாற்றமாகும். இன்றைய நகர மக்களின் வாழ்க்கை இயற்கையுடனான எந்த ஒரு பிணைப்பும் இல்லாமல் உள்ளது. வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் ஜன்னல்கள் இல்லை. பகலிரவு அவர்களுக்கு தெரிவதில்லை. அனைத்து நேரங்களிலும் மின் விளக்குகள் மற்றும் கணினியுடனே அவர்கள் வாழ்வை நடத்துகின்றனர். விடுமுறை தினங்களில் திரையரங்குகள், பேரங்காடிகள் என பொழுதுபோக்கு தலங்களுக்கு சென்று பொழுதை போக்கி வருகின்றனர். அகன்று விரிந்த பூமி, அண்ணாந்து பார்க்க தெவிட்டாத ஆகாயம், தினம் நாம் ஏற்றும் தீபத்தின் ஒளியாய் தீ, மலை துளியாய் மண்ணில் விழுந்து கடலாய் விரிந்த நீர், ஒவ்வொரு மூச்சுக்காற்றுக்கும் அஸ்திவார ஆக்சிஜனாய் காற்று என ஐம்பூதங்களின் ஒருங்கிணைப்பு தான் இயற்கை. அந்த இயற்கையோடு இயங்குகின்ற போது சிறு விதையும் ஆலமரமாய் விருட்சங்கள், சிறுதுளியும் முத்தாய் மிளிரும், சிப்பிக்குள் ஜொலிக்கும் கருகிய கார்பனும் வைரமாய் ஜொலிக்கும், படித்து போட்ட பேப்பர் கூட பட்டமாய் உயர பறக்கும், மூங்கிலுக்குள் நுழைந்து காற்றும் சுரங்களாகும். இதேபோல் ஓம் தியேட்டரில் கிடைக்காத இசைத்துளியின் பேரின்பத்தை கருங்குயிலின் ஓசையில் கேட்கலாம். எத்தனை டன் ஏசியிலும் கிடைக்காத குளிர்ச்சியை உதகமண்டலத்தின் மறைக்கிளைகளில் காணலாம். எவர் பேச்சிலும் வரவழைக்க முடியாத புன்னகையை தோட்டத்து பூக்கள் சிறுநொடியில் உருவாக்கும். பண்டைய காலம் தொட்டு நம் இந்திய மண்ணில் 100க்கும் அதிகமான மரங்கள், 1000க்கும் அதிகமான தெய்வ உருவங்கள், லட்சக்கணக்கான கோவில்கள், பல்வேறு புராண கதைகள் என பிரசித்தி பெற்றிருக்கும் இன்றைய இறை வழிபாடு அனைவரும் அறிந்ததே. ஆனால் ஆதிகால மனிதன் இறைவனாக நினைத்து வழிபட்டது இயற்கையை மட்டுமே. ஒளி தரும் சூரியன், மலை தரும் வானம், வாழ்க்கைக்கு துணை நிற்கும் மிருகங்கள், பறவைகள் என அனைத்துமே தெய்வங்கள்தான். பாடம் கற்பிக்கும் மரங்கள் இயற்கை ஒரு சிறந்த ஆசானும் கூட. இயற்கையின் ஒவ்வொரு படைப்பும் ஒவ்வொரு பாடத்தை மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நாம் அனைவரும் நம்மை போன்ற ஒவ்வொருவரையும் நாட்டை வளமாக்க அழைத்து செல்வோம். காடுகளை அழிக்காமல், மலைகளை தகர்த்தாமல், மண் வளத்தை சுரண்டாமல்,
செயற்கை கருவிகளால் கரியமல வாயுவை பெருக்காமல் புவி வெப்பமடைதலை தடுக்கும் வழிமுறைகளை கடைபிடித்து இருக்கின்ற நீர்நிலைகளை பாதுகாத்து நிலங்களை வளப்படுத்தும் இயற்கையை காப்போம். எதிர்கால சமுதாயத்தை ஏற்றமுறை செய்வோம். எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய் என்ற வேத மந்திரத்தை விளக்கமுறை செய்வோம். வருங்கால சமுதாயத்தை வளமுறை இயற்கையை காக்க போற்றி வாழ்வோம். இனிதோர் உலகை படைக்க பாடுபடுவோம்.